சம்மர் வந்துட்டாவே நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கும். ஐஸ்கிரீம்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது அருண் ஐஸ்கிரீம் தான். ஏன்னா அருண் ஐஸ்கிரீமோட டேஸ்டே தனி. இந்த அருண் ஐஸ்கிரீம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அருண் ஐஸ்கிரீம் எப்படி வந்ததுன்னா, சிவகாசியில் இருக்க திருத்தங்கலில் பிறந்தவர் தான் ஆர்ஜி சந்திரமோகன். இவரோட படிப்பை சின்ன வயசுலேயே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு தன்னோட ஃபேமிலி கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவங்களோட சொத்தை கொஞ்சம் விற்று 13,000 வச்சு ஆர்ஜி சந்திரமோகன் அண்ட் கோன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அப்போ இவருக்கு வயசு 21. 1986 ஆர்ஜி சந்திரமோகன் அண்ட் கோ ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க. இதை சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் தரமான பால் மற்றும் ஐஸ்கிரீம்களை விற்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னையில் இருக்க ராயபுரமில் ஒவ்வொரு தெருவாக நடந்து போய் இல்லைனா சைக்கிளில் போய் தான் ஐஸ்கிரீம் விற்பாராம். அப்போ இவருக்கு சப்போர்ட்டாக இருந்து இவர் கூடவே வேலை செஞ்ச பாண்டியன், ராஜேந்திரன், பரமசிவம் இவங்களை மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸாக ரொம்பவே கஷ்டப்பட்டாராம். இவரோட ஐஸ்கிரீமில் அருண் ஐஸ்கிரீம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த அருண் ஐஸ்கிரீம் நிறுவனம் சுமார் 1000 ஐஸ்கிரீம் பார்லர் அண்ட் 1000 அவுட்லெட்ஸ், இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 670, கர்நாடகாவில் 148 வச்சு இவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 அதிகமான வெரைட்டிஸ் அண்ட் காம்பினேஷன்ஸில் கிடைக்குது. கலர் கலரான வெரைட்டிஸ் அண்ட் கலர் மேஜிக் கேட்டகரியில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் செட்டராக அருண் ஐஸ்கிரீம் இருந்தது. இந்த ஹட்சன் நிறுவனத்தோட பால் விற்பனை லிஸ்ட்டில் ஆரோக்கிய பால், கோமாதா பால் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கோவான்னு சேல் பண்ணாங்க. 2003 6.5 லட்சம் லிட்டரு ஒரு நாளைக்கு வித்துட்டு இருந்தாங்க. இதில் 1.5 லட்சம் லிட்டரு மட்டும் சென்னையில் விற்றாங்க. இதோட கம்பெனி காஞ்சிபுரம், சேலம், மதுரைன்னு தமிழ்நாட்டிலையும், கர்நாடகாவில் பெல்காமிலையும், அப்புறம் கோவாலையும் இருக்குது. மொத்தமாக ஹட்சன் நிறுவனம் 1 மில்லியன் லிட்டர்ஸ் மில்க் சேல் பண்ணுறாங்களாம். இவங்க ஆரம்பித்த முதல் வருஷத்தில் எடுத்த லாபம் 1.5 லட்சமா. ஆனால் 90s இவங்க 3 கோடியை கிராஸ் பண்ணிட்டாங்க. இவங்களோட கம்பெனி 3 மில்லியன் சதுரடியில் 8000 எம்ப்ளாயீஸை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 2012 இந்த நிறுவனம் ஐபேக்கோ அப்படிங்கிற ஐஸ்கிரீம் பார்லரை ஓப்பன் பண்ணாங்க. அருண் ஐஸ்கிரீமோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் ஆர்ஜி சந்திரமோகன் பேட்மிண்டனில் சாம்பியன். இவருக்கு புக் படிக்க ரொம்ப பிடிக்குமா. இவரோட பையன் சி சத்யன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஹட்சன் நிறுவனத்தில் 2002 இருந்து இருக்காரு. இந்திய கோடீஸ்வரர்களோட லிஸ்ட்டில் ஆர்ஜி சந்திரமோகனுக்கு 41வது இடம். இவங்களோட நிறுவனம் 2009 3000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. மேலும் நமக்கு நிறைய வெரைட்டியான ஐஸ்கிரீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். தன்னோட படிப்பை தவறுவிட்டாலும் இவரோட கடின உழைப்பாலையும் தன்னோட முயற்சியாலையும் பிஸ்னஸில் பெரியாளாகி இப்போ கோடீஸ்வரனாக இருக்கார். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.